வெல்கம் டு சான் சமையல் ரெசிபீஸ். இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரவையும் கோதுமையும் சேர்த்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 10 நிமிஷத்தில் கடகடன் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது. வாங்க எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதும் முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். முந்திரி வந்து ஒரு 7-10 வரைக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்க போகிறேன். இதோட கலர் வந்து ஃபுல்லாக மாறணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் வறுக்க தேவையில்லை. லேசாக கலர் மாறினாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு லேசாக கலர் மாறினதுமே எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் மறுபடியும் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1/4 கப் அளவு ரவை சேர்த்துக்கிறேன். வறுக்காத ரவை தான். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிதமான சூட்டில் வச்சுட்டு வறுத்துக்க போகிறோம். இந்த நெய்யிலே நம்ம ரவையை வறுக்கும் போது இதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேமை மட்டும் ரொம்ப லோவில் வச்சு வறுத்துக்கோங்க. கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது. ஒரு லேசாக கலர் மாறணும், அந்த பச்சை ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இப்போது இது கூடவே 2-3 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது கூட நம்ம கோதுமை மாவு சேர்க்கும் போது இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா டபுள் டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ரவையோட கேசரி டேஸ்ட்டும் கிடைக்கும். கோதுமை சேர்க்கறதால கோதுமையோட ஃப்ளேவரும் அதில் சேர்ந்து வரும். அப்போ வந்து இந்த ஸ்வீட் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ 2 தீ சேர்த்துட்டு பிறகு மிதமான சூட்டிலே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்க போகிறேன். அந்த கோதுமையும் நல்லா வந்து வறுப்படணும். அது வரைக்கும் 2 தீயுமே வறுத்துக்கலாம். ஃப்ளேம் மட்டும் லோவாக வச்சுக்கோங்க, ஹையில் வச்சிடாதீங்க. இது கூட பார்த்திங்கன்னா நான் எந்த கப்பில் ரவை எடுத்தனோ அதால் 3 கப் அளவு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அந்த கொதிக்க வச்சுருக்க தண்ணியை டைரெக்டாக ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த ரவை பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டிருக்கும். இந்த மாதிரி வறுத்த ரவையோடு நம்ம சுட சுட தண்ணி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கட்டி தட்டாது. அதனால் மொத்தமாகவே தண்ணி சேர்த்துட்டு நான் கலரி விட்டுக்கிறேன். இது கலரும் போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுக்கலாம். இப்போ இந்த ரவை வந்து வேகட்டும். 2-3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வைக்கிறேன். இந்த கடாய் பார்த்திங்கன்னா செராமிக் கடாய். இது வந்து நான் ஹோம் சென்டர்லேருந்து ரீசெண்டாக வாங்கின கடாய். 2-3 பேர் என்கிட்ட இதோட யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்ல சொன்னீங்க. இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கு, அடி பிடிக்காமல் வருது. வேணுன்றவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது ரவையும் கோதுமையும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இதோட வாசனையே நல்லா மாறி இருக்கு. மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கடாய் பார்த்தீங்கன்னா செராமிக் கோட்டிங் தான், நான்ஸ்டிக் கிடையாது. அதனால் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இப்போது ரவையும் கோதுமையும் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். எந்த கப்பால் ரவை எடுத்தனோ அதில் 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரை மட்டும் சேர்க்குறீங்கன்னா 1/4 கப் அளவு சேர்த்துக்குங்க. நான் இது கூட இன்னும் 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். இது எதுக்காகனா கலருக்காக மட்டும்தான். இது 2 ஒன்றா சேர்க்கும் போது கலர் பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌனாக மாறி வரும். அதுக்காக தான் நான் அந்த கலருக்காக சேர்த்துருக்கேன். சர்க்கரை மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1/4 கப் போங்க. நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் 1/4 கப் வரைக்கும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகும். நல்லா கலரி விட்டுகிட்டே இருந்தோன்னா கெட்டியாகிடும். பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போது இது கூட 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். கலருக்காக மட்டுமே சேர்க்குறது, வேணான்றவங்க சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கு போகிறேன். எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா 1-2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். எதுக்காக எண்ணெய் சேர்க்குறோன்னா இந்த ஸ்வீட் வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமும் ரொம்ப இறுக்கமாகாமல் நல்லா இலகுவாகவே இருக்கும். சாப்பிட்ட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்ட் டெக்ஸ்சர் அப்படியே மெயின்டைன் ஆகும். இந்த டிப்ஸை நீங்கள் கேசரி கூட ஃபாலோ பண்ணலாம். கடைசியாக வந்து எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி கலரி விடுறதால எண்ணெயோட ஸ்மெல் வராது. அதனால் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஆனால் வாசனை தராத எண்ணெய் மட்டுமே சேருங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் அது கூட சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டு இறக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்வீட்டை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.